like to ask you one good thing. You want everyone to be live a simple life, but how to differentiate between simple life and desires and ambitious? How, just as a human, this has to be desired. We will have some desires, and we always want to be ambitious in to do well in life. But you have told that simplicity is very important. So whether a human have to be simple or need to be very ambitious and desire in his life, how to balance both? இப்போ நான் என்ன, இப்போ நீ நான் இங்கிலீஷில் பேசணும்னு எதிர்பார்க்குறியா, தமிழில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? நான் கேட்குற கேள்வி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் நான் இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்ல மாட்டேன். நீ பேசுகிற வார்த்தைக்கு நான் இப்போ இங்கிலீஷ் பேசுறேன்னா நான் பேசுகிறேன். யூ ஸ்டே ஸ்டே பிளாக் ஷீஸ் வித் ஸ்டெயினிங் பேட்டோட ஸ்டாண்டர்ட் டெயிங் கவுலிங் டேஸ்ட் அப்படின் இஸ் பிலோ பெர்மினி போக்ரிஷி பகமாக்கே தேனி குலக்கு ஷேத்தாக்கியா சுப்ரே ஜுல் மெசிக்லி காஸ்கூ சேதி இங்கிலீஷ் சேதி பரத்தோடு சுற்று எங்கு டிண்டான ஓயின எனக்கையா அபரத்துலேயே கனிஷ்டமாக ஜம் ஸ்டார்ட் பண்ணிருக்கே அப்படின்னா என்ன சொல்லுங்க. அப்போ நீ பேசுறது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்க, நான் பேசுறது உனக்கு கன்ஃபியூஸாக இருக்க. நீ அதான் சொன்ன, தமிழ் எனக்கு பேசு, எனக்கு தமிழ் தெரியும் பேசு, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் சொன்னது தான் இங்கிலீஷு சொல்லு அதுக்கு அர்த்தம். ஐயா நீங்கள் சொன்னீங்க வாழ்க்கையில் வந்து நம்ம எளிமையாக இருக்கணும், எது செஞ்சாலும் சிம்பிளாக வச்சுக்கணும் சொல்கிறீங்க. ஆனால் நம்மளோட இந்த பூமியில் பிறந்து நம்ம வாழ்கிறது வந்து நம்மளுக்கு நிறைய ஆசைகள் அந்த அம்பிஷன் இருக்கும், அது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும். ஆனால் எப்படி வந்து அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது? சிம்பிளாக சொல்கிறேங்க, காரில் எத்தனை வகை இருக்குது? காரில் கார் இருக்கு இல்லையா, எத்தனை வகை இருக்குது? இருக்குது. எவ்வளோ ரூபாயிலேருந்து எவ்வளோ ரூபாய் வரைக்கும் இருக்குது? நீ 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறதுக்கு உனக்கு தேவை காரு. ஏன் 5 நீ சம்பாதிக்கிற சம்பளம் வந்து 5 மாதம் ஒரு 5000 ரூபாய் கட்டுற தகுதி உடைய ஒரு கார் தான் நீ வாங்கணும். நீ 5 கோடி ரூபாய் நீ ஒரு ரிட்டையர்டாகி வரக்கூடிய சம்பளத்தை நீ அந்த 5 கோடி ரூபாய் கார் மேலே ஆசைப்பட்டு அது யார் மேலே தப்பு? சைக்கிளில் போகிறவன் இருக்கிறான், உன் சக்திக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு. நீ ஆசைப்படு, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்ம விதை போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பராமரம் முளைக்கணும்னா 10 வருஷம் 5 வருஷம் அந்த இடத்துல அந்த நிலத்தை நீ பார்க்கணும், அந்த நிலத்தை நீ வாங்கணும், அதில் வந்து நீ இதை செய்யணும், பக்குவப்படுத்தணும். ஏன்னா அந்த பராமரம் 10 வருஷத்துக்கு உனக்கு அந்த பலாபாயத்துலேயே ஒரு மேட்ரு முடிஞ்சு போச்சு. புளியாமரம்னா அதில் மேட்ரு முடிஞ்சு போச்சு. அர்த்தம்பத்தில் சாமி கும்பிட்டு அங்கே ஒரு அம்மன் செலவு வைக்கணும்னா அது ஒரு மேட்ரு முடிஞ்சு போச்சு, அது ஒரு 60 வருஷம். இப்படி வந்து ஒவ்வொரு ஜென்மாவையும் நம்ம கடை தேடி வர்றதுக்குள்ள இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும். இந்த காரும் பங்களாவும் லக்ஸரியும் நம்ம பெரிய பங்களா கட்டணும், பெரிய அதிகாரி ஆகணும், பெரிய அரசியல்வாதி ஆகணும், மக்களுக்கு நம்ம சேவை செய்யணுன்றதுக்கு எந்த ரூபத்தை வேணுமேனாலும் நீ பழகிக்கொள் எடுத்துக்கோ. அதில் உனக்கு எது தெளிவாக இருக்குது, எதில் உனக்கு தெம்பு கிடைக்குது, எதில் கை வச்சா நல்லதுன்னு உனக்கு குரு தான் காட்டி கொடுக்கணும். உனக்கு தெரியாது. ஏதோ கல்யாணம் ஆகும், இப்போ குழந்தையை பெற்றுக்கிறோம், அந்த குழந்தை எதுக்காக பெற்றுக்கிறோம், அந்த குழந்தை நமக்கு என்ன உதவி, அப்பாவை வெட்டி விட்டுடுது, எவ்வளோ பெரிய தோஷம். குழந்தைங்க வந்து தாய் தந்தையை வெட்டி விட்டுறது, தாய் தந்தையை சகோதர சகோதரியை வெட்டி விட்டுறாங்க, இவங்க அந்த சொத்தை எடுத்துக்கிறாங்க, அவங்க இவங்க இந்த சொத்து பணம் காசு புகழ் அது இதுன்னு இப்படி வந்து 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 நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்களே தவிர இதுக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம்? இறைவனுடைய இதில் இருந்து நீங்கள் போயிடுங்க. யாரெல்லாம் கை நாட்டு போட்டு மாத சம்பளம் பெறுகின்றார்களோ அவர்கள் இறைவனை அடைவது மிகவும் கடினம். அடைய வேண்டுமென்றால் அடையலாம், ஆனால் மிக கடினம். அதே போல் ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் இறைநிலையை அடைய முடியாது, ஒரு ஆண் பெண் துணை இல்லாமல் இறைவனை அடையலாம், அடைந்தாலும் அடையலாம், பெண் துணையோடும் அடையலாம். பெண் துணையோடு ஏன் அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லறத்தில் ஞானிகள் உண்டு, இல்லறமே நல்லறம். இல்லை இல்லறம் இல்லைன்னா ரொம்ப மிகப்பெரிய கடினம். ஒரு சிறுவயது பையன் ஒரு 40 இருந்து 45 ஒரு 50 ஒரு 60 இவன் வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஸ்டேஜில் வந்து ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறது தான் மிகப்பெரிய கடினம். தாங்கக்கூடிய மாபெரும் சக்திகள் வேண்டும். ஊர் ஏளனம் பேசும், ஏன் பேசும், அவனுக்கு சக்தி ஏற ஏற அவனை சுற்றி நிறைய சக்திகள் வரும்.
சக்திகள்னா யார், யார் நீ பெண்கள் மட்டும்தான் சொல்லுவேன். பெண்கள்னால் சக்திகள் தான். ஒரு சக்தி வர அப்படின்னா அவருடைய திருப்பாதத்தை தாயே அம்மா அப்படின்னு நினச்சிட்டேன். தாய் வந்து வேறு ரூபத்தில் இல்லை, எல்லா பெண்களும் தாயுடைய அவதாரம் தான். அம்மான் அந்த தாயை பாதத்தை பார்த்துட்டா தப்பிச்சுப்பேன், மூஞ்ச பார்த்துட்டா மாட்டிப்பேன். கண்ணு எந்த நோக்கம், நம்ம நம்ம வந்து நம்ம 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 ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கடினம். மாட்டிக்கிட்டோம்னா 20 வருஷம் போச்சு, 30 வருஷம் போச்சு, டைம் வேஸ்ட். உனக்கு வயசே 110, இப்போ 60 எல்லாம் புட்டுக்குது, டம்மால் டிமெயில் பட்டாசு அடிக்கிற மாதிரி வெட்டிக்குது. அது இவங்க மாதிரி டாக்டர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, தூதுவர்கள் வந்துருக்காங்க. சீக்கிரம் கிளம்பு, பூமிக்கு பாரம் அதிகமாச்சு, வாங்க கிளம்பு கிளம்பு போகலாம் போகலான்னு அவங்களே பாதி எடுத்துருவாங்க. ஆமாம், சித்த வைத்தியங்கள் இல்லை. சித்த வைத்தியம்னா அப்படி கண்ண முடியாமல் பார்த்துன்னு வயிற்றுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அந்த ஞானத்தில் செய்து அந்த காலத்தில் அதற்காக வைத்தியர்களை நான் குறை சொல்லுவேன் நினைக்க வேண்டாம். ஏன்னா வைத்தியர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த அனாசின்னு மாத்திரை தான் என் மண்டலில் இருந்தால் நாம இருக்குது, தலைவலியா அனாசின். அந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் வந்துருச்சு, நிறைய கெமிக்கல் இருந்துச்சு. அதை சாப்பிட்டா தான் ஞானத்தை பெறத்துக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அப்போ என்னங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சக்திகளாக மாறுது. அந்த அந்த சக்திகளை வந்து உடம்புல வந்து ரத்தம் மஜ்ஜை ஆகி மஜ்ஜை ரத்தம் ஆகுதா? ஒரு நாள் எவ்வளோ ரத்தம் வருது உடம்புல? ரத்தம் எப்படி ஊறுது? எப்படி பண்ணுது? எது மூலமா பண்ணுது? சாப்பாடு சாப்பிட்டாதானே சாப்பாடு வேணும் இல்ல? பட்னியா சாமியார் தியானம் தானே, எங்க இருந்து ரத்தம் கிடைக்கும் கேட்டா? நம்ம காத்த சுவாசிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கலக்க வேண்டியதான். அது வந்து அவங்க மனுஷன் இல்லை, தெய்வ நிலை. அது ஏதோ தெய்வம் அப்படி வந்துருக்குது, அது அதாலேயே அது செய்யுது. ஒரு ஜாலம் தானே அது பேர். அதனால் மனுஷன் தான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஒழிச்சு ஒரு வேளை சாப்பிட்டாலும் சாப்பிட்டாகணும், ஒழிச்சு ஆகணும். இல்லைன்னா ரொம்ப அது கஷ்டம். அப்படி அந்த ரத்தத்திலிருந்து தான் நம்ம சக்தி, விந்து சக்தி வருது ஆணுக்கு, இப்போ பெண்ணுக்கு நாதசக்தி வருது. புரியுதா? இந்த ரெண்டு சக்தியும் உடம்பை விட்டு போகக்கூடிய எந்த செய்கைகளையும் குற்ற உணர்வுகள். இந்த சக்திகள் நம்ம உடம்புல, பெண் உடம்புல இருக்கிற சக்தி வெளியில் போனாலும் சரி, ஆண் உடம்புல இருக்கிற சக்தி வெளியில் போனாலும் சரி, அந்த உடல் வந்து குற்ற உணர்வுகள் பேர். அவங்க வந்து இறைவனோடு சேருவதற்கு வாய்ப்புகள் சுத்தமாக கிடையவே கிடையாது. புத்தகத்தை படித்து ஆண்டவனை அடைய முடியாது. சேவைகள் மூலியமாக தான் இந்த கலியுகத்துக்கு சேவைகள். அதனால் இப்போ நீங்களாம் வந்து இங்கே சேவை செய்கிறீங்க, நீங்களாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் இங்கே வேலை செஞ்ச மாதிரி ஒரு நாள் செஞ்சது. அந்த அம்மா அமெரிக்காவிலேருந்து வந்துருக்குறாங்க, எம்பிஏ படித்தவங்க. ஏதோ அந்த அம்மா யாரும் பெண்கள் யாருமே இங்கே கிடையாது. ஆனால் அந்த அம்மா எப்படியோ சாமி கூப்பிட்டுக்கிறாரு, அந்த அம்மா உடனே வந்து வேலை செய்யணும். 4 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, 11 மணி ஆகுது அவங்க. ஹெவி ஒர்க் இல்லை இங்கே. ஒரு ஆக ஒரு 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 குருக்குளம்னா குறைஞ்சி ஒரு 10 பேர், இங்கே 10-15 பேர் வேலை செய்யணும். எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க எல்லாரும். 4 மணிலேருந்து எல்லோரும், நான் மட்டும்தான் ஏமாத்தின்னு அப்படியே ஜம்முன்னு அப்படியே ஜாலியாக தியானம் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்படியே உட்காந்து கிடக்குறனே தவிர மற்றவெல்லாம் வேலை செய்யணும். இந்த சரீரத்துக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, ஆட்டம் அடங்கிடும். அவ்வளோதான், என்ன சும்மா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா? சொல்லுவதே சொல்லுமாம் கிளிப்பதே. புஸ்தகத்தை பற்றி ஓடுறது என்ன பிரயோஜனம்? ஞானத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் வேணும் இல்லையா? நான் சொல்லு, நீ என்ன உனக்கு நான் சொல்லு. கேள்வி கேட்கணுன்ட்டு எப்படி கேட்குறதுன்னா எப்படி கேட்பேன், ஏதாவது எனக்கு கூட புரியல. நல்லது தானே, காதல் ஆன்மீகம் தான். ஏன் காதல்? காதல் யார் மேலே பட முடியும்? சக்தி மேலே. சக்தியை தான் நீங்கள் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா? சக்தியை தான் ஆக்சுவலாக ஒரு 10 ஆண் சேர்ந்தவர் தான் ஒரு பெண். 10 ஆணாக இருந்து நம்ம ஏதாவது தவறு செய்து நம்ம அந்த தவறை எப்படி கட்டி தட்டி கழிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்து, சரி நீ ஒரு பெண் பிள்ளையாக நீ இப்போ பூமியில் அவதாரம் செய்து நீ தப்பித்துக்கொள், பிறவி பெருங்கடலை நீந்துவாரே நீந்தார், மற்றவர் எல்லாம் அவ்வளோதான். நம்ம இறைவனை சேர்ந்தது தானே, மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்ந்தவை அமுது செய்வித்தல்.
இங்கே 10 பேருக்கு சாப்பாடு போட்டால் போதும், 10,000 பேருக்கு சமம் இந்த இடத்துல. தர்மம் தான், சோற்றிலே தான் சொக்கனை பிடிக்க முடியும். நல்ல பெருமான அதை கண்டுபிடிச்சிட்டார், டபக்குன்னு போய் ஒரு அம்மன் காமிச்சிட்டாரு. சொல்ற அப்படி செய்யற இடத்துல பிரார்த்தனை செய்ய, பிரார்த்தனை செய்ய, உனையாத தர்மம் செய்ய. உந்து முடிஞ்சு போச்சு, நான் 10,000 பேருக்கு சோறு போன நினைக்காத, என் ஊழ்வினை நான் செஞ்சாகணும், என்னுடைய விதி பயன். நீ 10 பேருக்கு நீ ஊருக்காட்டு கொடுத்தா கூட உனக்கு உனக்கு அதுதான் பயன், சேவை. ஆ, தம்பி சொல்கிறா போல, காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாய் நம்ம யாருக்காக அழுவணும், நீ யாருக்காக அழுவ? இப்போ என்ன கேட்ட, காதலை பற்றி கேட்ட. நீ நோய் கொடுத்த போய்ட்ட காதல் இவனுக்கு தான் வரணும், டாக்டருக்கு தான் வரணும், எம்பிஏ எம்பிஏ இன்னும் படிச்சுக்கிறேன். அது காதல், அது 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 பரிதாபம், அது வேறு. நீ கேட்கற இன்னைக்கு முதல்ல நீ என்ன கேட்கறன்னு கேட்கற, நீ கேட்டதா அதனால நீ கேள்டா, நீ கேள் என்ன சொல்லு, உன் சந்தோஷம். ஆ, பாயிண்ட்டுக்கு வா. என்ன கொடுமை, என்ன கொடுமை, நம்மளை லவ் பண்ண பொண்ணு, அது யார் பேர், எத்தனை பேரை லவ் பண்ணான்னு தெரியாது. சரி, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு மட்டும் எத்தனை பொண்ணை லவ் பண்ண இரு, சொல்லிட்டு இல்லை. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறதுக்கு மாதிரி எத்தனை பேர் லவ் பண்ணுச்சோன்னு உனக்கு தெரியாது, அது பண்ணியிருக்குமான்றதும் தெரியாது. நீ இந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு மாதிரி எத்தனை பொண்ணை லவ் பண்ண சொல்லு. ஈர்ப்பு உஷ்ணம்னு இந்த இந்த தமிழ் பேசுறதுக்கு மேலே உஷ்ணம், இது அப்பாவே போகுது. ஒவ்வொன்றும் நீ வந்து ஒரு புஸ்தகம், ஒரு வருஷம் புஸ்தகம் படிக்கிற மாதிரி நீங்கள் உடனே எனக்கு நான் ஏமாந்தவன், மற்றவனுக்குனா 50,000 1,00,000 கொடுப்பீங்க, நான் ஏமாந்த வீச்சவாயன், நான் என்ன பண்ணுறேன், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் இருக்கிறேன். எச்சரிக்கையாக இருக்கும், உங்கள் உடம்புல வந்து ஒரு சக்தி, அந்த ரத்தத்தை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த விந்து சக்தி வந்து 15 வயசுக்கு மேலே போதா, இப்போ 12 வயசுக்கே கிளம்பிடுச்சா. ஆ, அந்த அந்த அப்போ அந்த சக்தி வந்துச்சுன்னா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கண்ணாடி போட்டவங்க யாரும் குண்டலி பயிற்சி பண்ணக்கூடாது. நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன், குண்டலின்ற ஒரு பயிற்சி நம்ம பண்ணவே கூடாது. அதுவும் இந்த குழந்தைகள்லாம் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் போய் சேர்ந்து இதெல்லாம் பக்குவம் இல்லாமல் உடனே வந்து ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இது பண்ணவும் கூடாது. இவெல்லாம் கிளாஸ் எடுக்கவே கூடாது. அதாவது எப்படி கிளாஸ் எடுக்கணும், 5 வயசுலேருந்தே வரணும். லவக்குசா மாதிரி காட்டில் வந்து சீதை வந்து வனமாதான்னு சொல்கிறாங்க, அந்த அது மாதிரி இருந்து நம்ம வந்து பிராக்டிஸில் வர்றது, அந்த அந்த அணுகுமுறையில் வர்றதே பெரிய கடினம், அவங்களையே நம்ம இது பண்ண முடியாது. திடீர்னு இந்த பிள்ளைகளுக்கு அந்த காதல்னு ஒரு பெண் மீது, ஆணுக்கும் ஒரு ஆண் மீது பெண்ணுக்கும் அந்த கவர்ச்சி சக்தி, அந்த அந்த எண்ண சக்திகள் வந்து ஊந்துதலாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் சினிமா, ரெண்டாவது அது பேர் என்ன, செல்போன். அது அந்த செல்போன் பார்த்தாலே உஷ்ணம், அந்த உஷ்ணத்தினால கண்கள் வந்து என்ன பண்ணுது, கண்ணுக்கு கண்ணுக்கு 2 நரம்பு வருது. அந்த 2 நரம்பு தான் நம்ம அதோடைய விருது சக்தியால் தான் நமக்கு கண் வெளிச்சமாக இருக்குது, பெண்ணுக்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த சக்திகள் நமக்கு குறையும் பொழுது தலைவலி, ஒத்த தலைவலி வரும், கண் பார்வை இதாகும், மண்டை பெரிய பிரச்சனை ஏற்படும், ஒரு ஒரு விரக்தியான ஒரு புத்தி ஏற்படும், ஒரு உற்று உந்து வேகம் வரும். உடம்புல அந்த சக்தி இருக்கும்போது என்ன பண்ணும், உந்து வேகம் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சதா பிறந்த இடத்தை நாடுதே பேதை நெஞ்சம்ட்ட, சதா பிறந்த இடத்தை நாடுதே பேதை நெஞ்சம். எங்கே நம்ம எங்கே இருந்தால் தாய் வயிற்று கற்பத்து போல மலம் ஜலம் மூத்தலும் ஆ ஊ ஈ ஏ பி சி எல்லாம் இருந்த இடத்துலேருந்து பொத்துன்னு கியான்னு விடுறோம். பொத்துன்னு எங்கே விடுறோம், வெளியே நம்மளை வந்து பாவம், இந்த மாதிரி டாக்டருங்க நம்மளை வந்து கழுவி சுத்தப்படுத்தி போங்க, இந்த பூமியில் நீங்கள் ஒரு புதிய பிரவேசம் இருக்குன்னு நான், ஐயோ என் கண்ணே என் மூக்கே என் ராஜா என் தங்கமே நீ வா நான் வான்னு சொல்லி ஆளுக்கு ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, அரவணைக்கிறாங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, கந்தசாமி ராமசாமி அது பேர் வைக்கிறாங்க. அதுக்கு அது வளருது, அது அப்படியே போயிட்டு, அதுக்கு இந்த உலகத்தை பார்க்குது, தாய் வழி எவ்வழியோ, தந்தை வழி இவ்வழியோ, நண்பர்கள் வழி எவ்வழியோ சொல்லி இப்படி போய் மாட்டிக்கிட்டு முடியா முடிக்கிட்டு தவியாக இதுக்கு தான் ஒவ்வொரு ஆலயங்களும் அந்த காலத்தில் கட்டி வச்சாங்க. இது சொல்கிற மாதிரி
ஆலயங்களில் பணம் இருந்தால் தான் ஆலயங்களுக்கு போக முடியும்னா அது ஆலயம் இல்லை, நீ அங்கே போகிற. அதே நேரத்தில் ஆலயத்தில் போனால் பணம் கிடைக்குமா? நான் கண்டிப்பாக கிடைக்காது. நீ ஊரெல்லாம் கரம் வாங்கிவிடுவேன், மாட்டுக்கு இங்கே இருக்கிற மாட்டுக்கு ஒரு புண்ணாக்கு மூட்டை வாங்கி கொடுக்குறது உங்களால் முடியல. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும், விலைக்கு வந்து 4000 ரூபாய் சொல்கிறான் ஒரு டின்னு எண்ணெய், மாதம் 20 டின்னு ஆகுது. ஒரு எண்ணெய் வாங்கி வாங்குவோம் அப்படியே வரும், அப்படியே கைவீசும் பெரிய ராஜாலங்காரமாக அப்படியே வர்றது, பெரிய வண்டி எடுத்துன்னு அப்படியே வர்றது. என்ன பண்ணு கேட்டால் கடையில் அந்த வண்டிலாம் கடனில் இருக்குதுங்க, எனக்கு ஒரு 30 கோடி ரூபாய் கடனுங்க அர்ஜென்ட்டுங்க. ஆ அப்புறம் அதாங்க என்ன செய்யணும் தெரிஞ்சிங்க, பேங்கர் நோட்டீஸ் கொடுத்துட்டான், நாங்கள் வந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது இது பண்ணி இது பண்ணிங்கன்னா சாமியார் வேலை பற்றிய ஒரு 30 கோடி பாகன், ஒருத்தருக்கு 50 கோடி கடை, ஒருத்தருக்கு 10 கோடி கடை, ஒருத்தருக்கு நிலம் வைக்கல சொல்ல, ஒருத்தருக்கு சொத்து சேர்த்து அந்த சொத்தை பாதுகாக்க முடியாத சொல்ல, ஒருத்தர் சொத்தை விற்றுட்டு இது பண்ண முடியாத சொல்ல, இப்படி பல விதமான தொல்லைகள், பயிர் கடன், இப்படி ஏகப்பட்ட கடனும் ஏகப்பட்ட பிரச்சனையும், கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, இதெல்லாம் சாமியார் பேர் இந்த கேஸ் தான் எஃப்ஐஆர் ஆகுது. ஆமாங்க, இப்போ அதுக்கு மேலே அது இன்னொரு சூட்சமான எஃப்ஐஆர், பெரிய எஃப்ஐஆர் ஒன்று வருது, அது டெல்லி கவர்மெண்ட் மாதிரி வச்சுக்க. அது என்ன பே பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஏங்க அந்த அது இருக்குது இங்கே, அது விட்டு கொடுக்க முடியுமா, இது இருக்குது மாற்ற முடியுமா, இந்த உங்கள் ட்ரஸ்ட்டில் பணம் போட்டால் நீங்கள் 20% எடுத்து நான் 80% கொடுக்குறீங்களா, எவ்வளோ உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ செல்வாக்கு, இன்னும் 100 கோடி போடலாமா, 200 கோடி இந்து பண்டு இந்துலாம் வந்து உங்களுக்கு போட சொல்லிட்டாங்க, அதனால் இந்துக்கு போடலாமா, என்ன பேசி இந்த உலகத்தில் யாருக்கு நான் என்ன கேட்க சொல்லுவேன், வேஷம் போட்டாலும் போதும் போதுண்டாயப்பா, எத்தனையோ வேஷம் போட்டுருக்குறேன், நம்ம பேசாமல் சினிமாவிலேயே இருந்து சினிமாக்காரனாகவே ஆகியிருக்கலாம் போது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உலகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை வந்து அதிகமான ஆசைப்பா ஆசை மேலே இழக்குதான், ஆசை படப்பட ஆயவரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாக இருந்தார் சாமி. அவர் என்ன பண்ணுவார், அவரே சாமி ஆகிட்டார், அவர் சாமியாருக்கு போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுக்குறா, இருந்தால் குடியிலேருந்து ஓடிக்கிட்டே இரு, ஏன் நீ போய் தொல்லை பண்ணுற, அவர் சொல்லிட்டு அது தொல்லை தாங்க முடியல, போடுறா ஒரு டிக்கெட்னா அவருக்கு டிக்கெட் போட்டுன்னு குழுவிது. நடிகர்கள் எத்தனை பேர், ரஜினிகாந்த் நடிகர் இருக்கார், கமலஹாசன் நடிகர் இருக்கார், மோகன் கூட தான் இருக்கார் நடிகர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர், நடிகருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்தஸ்து இருக்குல்ல. ரஜினிகாந்த் வராருன்னா உடனே 100,000 பேர் இங்கே ஜனம் அப்படியே பெரம்பலூரில் கூடும், பெரம்பலூரில் கூடணும்னு 100,000 பேர் ருத்ராட்சம் மாலை போடுனா எல்லோரும் ருத்ராட்சம் மாலை போட்டுவாங்க, 100,000 பேர் ஜெய் குருவே துணைன்னு சொல்லுவேன்னா உடனே எல்லாரும் ஜெய் குருவே துணைன்னு வாங்க பிடிச்சிது யாருக்கு, அவர் ரஜினிகாந்துக்குங்க, அவருடைய பவர் 100,000 பேர் சொல்லிட்டானே, 100,000 வந்தவன் விதின் மினிட்ல 100,000 வந்தவன் பிரம்மரிஷி மலையில் அவர் குடிச்சிட்டார் குடி. தெய்வ சக்திகள் இந்த பிறவி தப்பினா மீண்டும் ஒரு பிறவி இதேமாதிரி வருமா, வராது, எச்சரிக்கையாக இது. நீ வந்த வேலையை பாரு, மற்றெல்லாம் விட்டு, இந்த மாதிரி இந்த பூமியில் வந்து நம்ம எதெல்லாம் தொட்டமோ அத்தனையும் நம்ம விட்டுட்டு தான் போகணும், விட்டுட்டு போகிற பொருள் மேலே எதுக்குயா ஆசை, எதுக்கு நமக்கு இதெல்லாம் அவஸ்தை, எங்கேயோ ஒரு குடிசை கட்டா போதும், இல்லை எங்கன்னா ஒரு மாளிகை கட்டா, மாளிகையில் கட்டா மாளிகை வேஷம், குடிசையில் கட்டா குடிசை வேஷம், இதுதான் நான் சொல்ல முடியும், இதுதான் நீ வேற நான் வேற இல்லை, சந்தோஷத்தை தான் நம்ம தொடரணும், சந்தோஷத்தை தொட்ட பிறகு நமக்கு சஞ்சலம் வருதுன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதம்னு அர்த்தம், அது தோன்றிடக்கூடாது. நம்ம நெஞ்சுக்கு நம்ம மனசாட்சிக்கு நம்ம விரோதம் இல்லாமல் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அதுதான் வாழ்க்கை, புரியுதா? மக்களுக்கிட்ட வந்து நம்ம அதை வாங்குகிறோம் இதை வாங்குகிறோம், நம்ம அவங்கள நம்மகிட்ட தான் நம்ம வாங்கிக்கிறோம். ஞானி, ஞானினா யார், நானும் நீ வேறல்ல, நீ தான் நான், நான் தான் நீ, ஞானி. இப்போ நம்மளை திட்டுறாங்க, நம்மளை ஒருத்தர் குறை சொல்கிறாங்க, அவங்கள போய் என்ன பண்ணுறது, என்னப்பா இது, பகவான் வந்து வள்ளல் பெருமான் வந்து ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடுவார், என்னது, கடுகு போட்டு கரும்பு வலிஞ்சு, என்ன பாட்டு அது, பாடு நல்ல 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 நல்ல, அதை அதை படிக்கும்பொழுது எம்பெருமான் இந்த மலை இந்த மேலே தான் இருக்காரு, வந்தோம்னா அவரு நமக்கு இப்படியே இருந்தால் நம்ம எப்படி தான் ஜெயிக்கிறது சொல்லு, அற்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டே இருந்தால் எப்போ நம்ம காண்றது, வழியை காட்ட சொல்லு, கூப்பிடு எப்படி சொன்ன, எப்படி காட்டருவும் போட்டு
கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகீர் கூடு விட்டு போயின பின் எது புரிவீர் இங்கே குடியிருப்பீரையோ நீர் குறித்தறியீரிங்கே பாடுபட்டீர் பயனறியீர் பாழு இறைத்து கழித்தீர் பட்டதெல்லாம் போதும் பரமர் வரும் தருணம் ஈடுகட்டி வருவீரேன் இன்பம் மிக பெறுவீர் என்மை உரைத்த நலன் நான் உண்மை உரைத்தேனே என்னன்னு அது சொல்ற ரெண்டு வார்த்தை என்னன்னு சொல்லிடு அருமையான இடத்த காடெல்லாம் அழிச்சுட்டு இடத்த திருப்பி அவங்க எல்லாம் அருமையாக கரும்பு போட்டு இனிக்கக்கூடிய சாப்பிட வேண்டிய இடத்துல கடுவிளக்கு நீங்கள் கடுவை வரைச்சிட்டு சாப்பிட்றோன்னா இனிப்பு இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி இந்த உலகில் நல்ல உடம்பு இருக்கிறப்ப நல்ல தர்மங்களை செய்து இந்த கூடு இருக்கிறப்ப நம்ம செய்ய வேண்டிய புண்ணியங்கள் எல்லாம் செய்து நம்ம ஞானத்தடைய தவிர கூடு விட்டு போன பிறகு எதுவுமே நம்ம என்ன செய்யணும்னு தெரியாது அதனால இருக்கிறப்ப நல்ல நீ தர்மத்தை செய்யணும்னு சொல்லி அவ்வளோதா சொல்கிறார் இந்த படம் இல்லை இல்லை இன்பத்தோடு சொல்கிறேன்ற அப்படி இருக்குதுக்கா வாழ்க்கை காலங்கள் வந்து மகான்கள் வந்து நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க கண்ணு தெரியாதவன் அதை நம்ம கண்ணாடி மாதிரி போட்டுக்கணும் கண்ணு தெரியாதவங்க தான் வந்து மகான்கள் புக்கை படிக்கணும் கண்ணு தெரிஞ்சவன் ஏன் படிக்கணும் முள் இருக்குது காலில் போய் அந்த முள் தெரிஞ்சு போய் அது காலை வச்சோம்னா அந்த முள் சும்மா இருக்குமா சுருக்கு நான் இருக்கேன்னு நீங்கள் அது இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சருக்குன்னு ஒரு குத்து குத்தம் அது மட்டுமா செய்யும் ரத்தத்தையும் ஒரு வெளியே கொண்டு வந்துடும் நம்ம ஏன் போய் முள்ளை தொடணும் கொஞ்சம் பாதரட்சை தான் போட்டுட்டு போகிறத இப்போ வெளிநாட்டு பாதரட்சையெல்லாம் நிறைய வில உயர்ந்ததெல்லாம் நிறைய இருக்குதாமே தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிங்க இவ்வளோதான் பகவானுடைய திருவுருளை அடையக்கூடிய எந்த விதமான எண்ணங்களும் எந்த விதமான பாக்கியங்களும் எந்த விதமான அமைப்புகளும் நமக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கே போய் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அவரும் ஒரு முனிவர் தான் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு அமைதி வேணும் எங்கே உங்களுக்கு அங்கே அங்கே போனேங்க ஒன்றும் தெரியலீங்க நானும் எவ்வளோ முடிச்சு பண்ணி பார்த்தேங்க அத்தை பண்ணாங்க இத்தை பண்ணாங்க சொத்தை பண்ணாங்க நத்தை பண்ணாங்க ஒன்றும் இல்லைங்க ஏன் நீ அங்கே போகிற போகத்துக்குனே சிந்தி போகணுமா போகக்கூடாதா என்ன ஏது ஏன் அப்புறம் விட்டுட்டு நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம் அவமானமா இல்லை யாரை யார் அவமானப்பட்டது சொல்லு ரிஷி முனிவர்னால் நான் விளையாட்டு விஷயமா அந்த வேஷம் போட முடியுமா போட முடியுமாயா அதெல்லாம் அது வேஷமெல்லாம் போட்டுக்கலாம் வெள்ளை துணியை போட்டுக்கன்னா வெள்ளை துணியை நான் போட்டவங்கலாம் வள்ளல் பெருமான்னு நான் சொல்லிக்க முடியுமா நடித்து பார்க்குறோம் கொஞ்சமாவது நடிக்கலாம் எம்பெருமானாவது ஆகலாமா நடிக்கலாமா இல்லை அவர் வந்துடுவாரா அவரு நம்மளாக ஆகிடுவோமா நம்ம அவர் ஆகிடுவாரா அப்படின்னு நல்லா அதுக்கு உனக்கு உரிமை உண்டு நினைப்பதற்கு உரிமை உண்டு நல்லா நினச்சிக்கோ எம்பெருமான் வந்துடுவார் நீ சும்மா அதே தேவாரத்தையா நீ பாடிக்கிட்டு கிடக்கிற அதே திருப்புகளையே நீ படிச்சுக்கிட்டே இருக்கிற நீ அதுவாக மாறிடு கஷ்டப்பட்டு வந்தது இஷ்டம் போல் நீங்கள் படிச்சுட்டு இதுதான் சொல்லக்கூடாது மனப்பாடம் படிச்சுக்கிட்டு உளர்வது ஆன்மீகம் அல்ல அல்லவே அல்ல திருமந்தரம்லாம் வந்து 3000 வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பாட்டை எழுதியிருக்காருன்னா அது 1 வருஷம் ஆகுது அந்த அவர் அந்த நடிப்பு நடிச்சு அந்த இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு உடனே மனப்பாடம் பண்ணிடுவாங்களாம் உடனே விளக்கமாக உடனே விளக்கமாகிடுவாங்களோ நீ விளக்கமாயிரு இருட்டுக்குள்ளே இருந்து வெளிச்சத்துக்கு வா உன் வெளிச்சத்தில் 10 இருட்டு வெளி ஒளி அடையட்டும் நன்மை செய்யணும்னு என்னவை நல்லது நடக்கும் சும்மா யாரை ஏமாத்துறோம் ஒரு மக்களை நம்ம ஏமாத்துறோம் இல்லை ஒரு மக்களை ஏமாந்து போகிறதாகவே இருக்கட்டும் அது எல்லாமே ஒரே ஆத்மாவில் வந்ததுனால நம்ம தான் ஏமாந்து போகின்றோம் நாம் தான் குற்றம் செய்கின்றோம் நாம் தான் பஞ்சமாக பாதகம் செய்கின்றோம் முதல் நம்ம யார் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கறது தான் நல்லது என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே இந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஆன்மீக தர்ம குழந்தைகள் ஞான குழந்தைகள் சித்தர்களுடைய செல்லப்பிள்ளைகள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருட்கடாட்சம் பெற்றவர்கள்
அதிலும் குறிப்பாக தைப்பூசம் வருது. வடலூரில் எப்படி இந்த போன வாட்டி எவ்வளோ அரிசி போட்டோம் அன்னதானம், இந்த வாட்டி எப்படி ஒரு 300 மூட்டை 400 மூட்டை போட்டுரும் அன்னதானம். என்ன கொள்ளாமல வேண்டுதல் பண்ணு, இறைவனை வேண்டுதல் பண்ணு. கூடி செய்வோம், கூட்டு சேருவோம், நல்லது செய்வோம். ஒருத்தர் அரிசி வாங்கிக்கொடு, ஒருத்தர் பருப்பு வாங்கிக்கொடு, ஒருத்தர் அடுப்பை எடு, ஒருத்தர் பாத்திரத்தை கொடு, ஒருத்தர் தண்ணியை கொண்டா, நீ வா, கையை தட்டு, மோளம் தட்டு, பாட்டு பாடு, எல்லாமே என்ன பாடு, அது என்ன அது பேரும் பாடு. அவ்வளோதான், எல்லாம் அதுக்காக தான். உங்களுக்கு எப்படி சேர்ந்தது இவரை பிடிச்சிங்க, இவர் தான் கிஷோர்குமார் கருங்குழி, இவரை பிடிச்சிங்க, வாங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் இதில் கலந்துக்கணும்னு, தைப்பூசத்துக்கு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கீழகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி சேர்ந்த என்னையே பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேறு, நான் வேறு இல்லை. ஆமாம், என் உங்கள் உள்ளத்தில் நான் எப்போ வந்துட்டேன்னோ அப்போ நீங்கள் வேறு, நான் வேறு இல்லை. நம்ப செய்ய என்ன நீங்கள் பார்த்தாலும், உங்களை நான் பார்த்தாலும், நல்லதை செய்வோம், நன்மையை செய்வோம், இதுதான். வேற ஒன்றும் இல்லை. தர்மம் தழைக்கும், தர்மமே தான் மகாமந்திரம். அதுக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே வந்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆயிடுங்க. தனிப்பெரும் கருணை வேணும். தர்மம் தழைக்கும், தர்மமே தழைக்கும் சொல்லிட்டு போங்க. 108 தழைக்கும். அப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 10 எறும்புக்காவது தீதி போடணும், இல்லை 10 பேர்ட்டையாவது நீங்கள் தர்மம் செய்யுங்க. ஒரு 10 கிலோ அரிசியாவது கொடுங்க, ஒரு 10 கிலோ பிடி அரிசியாவது நீங்கள் சேர்த்து வைங்க. ஆமாம், இதை பார்க்குற வையன் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் என்னை நினச்சி நான் நல்ல நான் கெட்டதோ நல்லதோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், நீங்கள் என்னை பார்க்குறீங்க, என் மேலே உண்மையாக அன்பு யார் வச்சுருக்குறீங்களோ, உங்கள் வீட்டில் ஒரு பிடி அரிசி எடுத்து போடுங்க. ஒரு பிடி அரிசி தர்மத்துக்குன்னு போடுங்க. நீங்கள் அரிசி போடுங்க, தங்கம் போடுங்க, உங்கள் எண்ணம் தங்கத்தாக்கி போடுங்க, உங்கள் உள்ளத்தை உயரமாக்கி போடுங்க, உயர்ந்ததாக ஒரு பிடி போடுங்க. இது எல்லாம் சேர்ந்த உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் வரீங்க பாரு, நீங்களே வந்து தர்மம் செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது எங்கெங்கே செஞ்சால் என்னென்ன பலாபலன். 100,000 பேருக்கு மனிதனாக பிறந்தால் 100,000 பேருக்கு அன்னதானம் போட்டு ஆகணுமா? உடனே இந்த பிறவி பெருங்கடை சும்மா நம்ம என்னதான் வேதம் போட்டு அந்த புக்கு இந்த புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு ஆன்மீகம் அப்படி கை கால் நின்றுன்னு தலைக்கு நின்றுன்னு வாசி ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? ஒடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே என்றார் சிவாஜி. சாடி விட்ட நம்ம தர்மம் தான் நம்ம பாதுகாக்கும். எங்கே செஞ்சால் உங்களுக்கு நல்லது, எப்படி செய்யணும், நாங்கள் செய்யாத தர்மம்மா அப்படின்னு சொன்னவங்களாம் எங்கெங்கேயோ கிடக்குறாங்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன செய்வீங்க, என்ன செஞ்சிட முடியும்? 100,000 பேருக்கு சாப்பாடு போட்டு அவனு எப்படி போடுவீங்க? அது எங்கிட்ட இல்லாத பணமா அதெல்லாம் அது 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 போட்டால் சப்ஜெக்ட் ஆகும். அது பேர் புண்ணியம். அதுக்கு பேர் என்ன? புண்ணியம். தர்மம்னா நீ மற்றவன்கிட்ட சொல்லி அவனை செய்ய வைக்கணும். 100,000 பேர் வாழையில் போட்டு அவன் சாப்பாடு போட்டான்னா நீங்கள் வந்த பிறவி முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா மறுபடியும் அடுத்த பிறவி, அதுக்கு அடுத்த பிறவி, குரங்கு தனியாக அந்த குரங்கு பிறவி, அந்த குரங்கு பிறவி மந்திரம் சொல்லி ஏமாத்தனாலும் அந்த பிறவி, அடுத்த தனியாக உடனே ஒரு பொண்ணாக போகிறது, அது ஒரு 10, 15, 50 வருஷம் வாழணும், 16, 17 வருஷத்தில் அதோட நம்ம நாட்டு, அப்புறம் அடுத்த ஜென்மம், அப்புறம் கோயில் சொத்து தனியாக நீ நாய், நீ என்ன பொண்ணுக்குண்டி தனியா நீ பூனை, நீ என்ன பதுக்கள் பண்ணி வச்சா நீ பெருசாலி, போ பலசாலின்னு சொன்னியா, போ பெருசாலியாக போ போ. அவன் அந்த எந்த இடத்த சொத்து சேர்த்து வச்சானோ அதுக்கு ஏசுது, இவனுக்கு தேவையா இதெல்லாம், என்ன நியாயம் பாருங்க. அவன் எச்சா எப்பயாவது எச்சையாக போடுவானோ அது திண்டு அப்படி நைட்டு அப்படி திடுவான், டிங் 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 வந்து அதுக்குன்னு திண்டு போட்டு அது வரான் வரான்னு ஓடி போயிடுது. தாலி சாத்து சவுண்டு அடிச்சா கூட ஓடி போயிடும். இறைவனுடைய படைப்பு பாருங்கள், இந்த கை காலெலாம் நொண்டியாக முடமாக வராங்களோ அவங்களாம் அவனுக்கு பார்த்தோன்னே நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு செய்யுங்க. ஏன் சொல்லுங்கள், அவனோ கப்பல் வச்சு வியாபாரம் பண்ணுவேன். எப்பா இறைவனுடைய கதையிலேருந்து ஒன்றும் தப்பிக்கவே முடியாது. அது என்ன, அது என்ன சொல்கிறார் எம்பெருமான் இந்த பிறவிகளை பற்றி என்ன சொல்கிறாரு? மனித பிறவிகளை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்கள். இனி நான் எழுதாமல் எழுதியணும்னு எழுதுகிறேன். எத்தனை வகையான பிறவி இருக்கின்றாரு? 7 பிறவி. என்னென்ன பிறவி சொல்றாரு? இப்படி மனிதர்ல மனிதர் உலகம் முழுவதும் 1 கோடி பேர் தான் எம்பெருமான் கொங்கன் சொல்லியிருக்காரு. இது கொங்கனருடைய மலை. கொங்கனர் எங்கெல்லாம் உட்காந்தாலும் அங்கே திருப்பதி. ஆனால் இந்த திருப்பதிக்கு கூட்டம் வராது. எதாவது சொல்றேன், கூட்டம் கூடுகின்ற இடத்திலே அருள் இருக்காது.
அருள் இருக்கின்ற இடத்திலே கூட்டம் கூடாது. இதெல்லாம் எவ்வளோ ரகசியமான வார்த்தைகள் சொல்ல, இது ஞானிகளுக்கு நான் பேசுறது. நான் வந்து ஞானியோ, நான் வந்து மகானோ, நான் சித்தரோ புத்தரோ அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் பெரிய பெரிய கதை உண்டு. எனக்கு அன்னை சித்தர்னு ஏன் பேர் வந்தேன்னா, போய் கங்கை அமரன் சாரை தான் போய் கேட்கணும். ஏன்னா அவரு நானும் போகும்போது தான் எனக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க. கொல்லிமலையில் பெரிய பட்ட திருவிழாவை நடத்தி ஐயா பார்த்தா தெரியுவார். ஏன்னா அந்த அப்படிப்பட்ட சுச்சுவேஷன், நாங்கள் கொல்லிமலைக்கு நானும் கங்கை அம்மன் ஐயாவும் போகும்போது எனக்கு அங்கே தான் எனக்கு நான் நினச்சிப்பேன் எல்லோரும் ஒவ்வொரு சித்தர்ன்றாலும் நம்மளும் ஒரு சித்தர்னு பேர் வச்சு நான் என்னன்னு கேட்கும்போது, தாம்பரம் சைடு நடந்து வரும்போது அப்படி சொன்னால் எனக்கு என்னது ராஜா என்ன என்னமோ சித்தர் சொன்னாங்க. அப்போ ராஜ சித்தரை என்னமோ ஏதோ ராஜன் சித்தர் என்னமோ ஏதோ ஒரு சித்தர்னு பேர் சொன்னாங்க. அப்புறம் கொல்லிமலை வரும்போது தான் போகர் அன்னை சித்தரே வான்னு கூப்பிட்டார். தாய் பராசக்தி அந்த நளினி அம்மன் வந்து அன்னையாக அவதாரம் எடுக்கிறாங்க இல்லையா, சித்தர் இவர் எம்பெருமான் காகபூஷன்றதே, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அன்னை சித்தர்னு வச்சுட்டாங்க. இது கொல்லிமலை வச்ச பேர் எனக்கு. அந்த அம்மா என்ன கூப்பிட்டது, இந்த இந்த வேலை இருக்கும், மாலை வேலை இருக்கும், அமர் சார் அப்படியே பார்த்துட்டு கங்கை அம்மன் சார் இருந்தோம் அப்படியே. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அவதாரங்கள் தான் எல்லாம், ஒவ்வொரு அவதாரங்கள் இருந்தாலும் அவர் ஒரு வினைப்ப அவங்க அவங்க வந்து என்ன வேலை செய்யணுமோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு தான் தெரியாத இடத்துல